வெல்கம் டு ஆலிவ்போர்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினமும் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் நடப்பு நிகழ்வுகளை கொடுத்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் 75th இண்டிபெண்டன்ஸ் இயர். இந்த இயர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் சம்மந்தமான நிகழ்வுகள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 27 பிப்ரவரி 1931 இன்றைய தினம் வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் என்ன நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் த ரெவல்யூஷனரி ஃப்ரீடம் ஃபைட்டர், ரொம்ப ஃபேமஸான ஆள்னு சொல்லப்படக்கூடிய சந்திரசேகர் ஆசாத்தோடைய இறந்த தினமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இவரை பற்றியோட பேக்ரவுண்ட் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி வைஸ் நீங்கள் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டில் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் ஆசாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசாத் நேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் இவர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. இந்த அரெஸ்ட் ஆகிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அந்த பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து அசாத்னும் என் அப்பா பேர் வந்து ஸ்வத்தேந்திரா. ஸ்வத்தேந்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்றது வந்து மீனிங்கை குறிக்குது. நெக்ஸ்ட் என்னுடைய வீடு வந்து ஜெயில் அப்படின்ற மாதிரியும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்ற எந்த ரெவல்யூஷன் லீடர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் தான் வந்து அதை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் நேரடியாக வந்து கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸில் தொடர்புள்ளியவர், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்தான் சோஷலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1928 ஃபிரோஷா கொல்தா அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் கூட இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் இவருங்களாம் வந்து சேர்ந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அசோசியேஷன் இந்துஸ்தான் சோஷலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வேறு என்னென்ன நிகழ்வுகள் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. இந்திய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 27 பிப்ரவரி 1931 அந்த தினம் வந்து அவர் இறந்திருக்காரு. அதுவும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தினத்தில் வந்து அலகாபாத் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஆல்ஃபர்ட் பார்க்கில் வந்து அவரே வந்து தனித்தனியே வந்து சுட்டு இறந்திருக்காரு. அதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இவருடைய ஃபேமஸ் ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் சி அதர்ஸ் டூயிங் பெட்டர் தென் யூ, பீட் யுவர் ஓன் ரெக்கார்ட்ஸ் எவ்ரிடே பிகாஸ் சக்ஸஸ் இஸ் த ஃபைட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற சில ஒரு வீரமிக்க வசனம்லாம் வந்து இவர் பேசியிருப்பார். அதையும் நீங்கள் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட் இ வேஸ்ட் எக்கோ பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சே டூ ஓர்ஸ் நேஷனல் க்ரீன் எனர்ஜி அந்த மாதிரி போயிட்டுருக்க டைமில் இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் இ வேஸ்ட் எக்கோ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்க் எங்கே அமையிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் அமையிருக்கிறது. ஸோ இதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வில் பி டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கில் என்டர்பிரைசஸ் கிளாஸஸ். ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வேஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணி அந்த மாதிரி சூழ்நிலை செக் பண்ணி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் இந்த எக்கோ பார்க்குடைய முக்கிய வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் கங்கா. ஸோ ஏகப்பட்ட ஆப்ரேஷன் கங்காவில் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண ஆப்ரேஷன் கங்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய நம்மளுடைய இந்திய மாணவர்கள் வந்து அங்கிருந்து மீட்டு தரும் தாயகம் திரும்பவும் இந்த நோக்கம் இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கங்கா அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் கங்கா வந்து இப்போது ரெண்டாவது கட்டமாக வந்து ரெண்டு செகண்ட் ஃப்ளைட் போயிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆப்ரேஷன் கங்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா த எவாக்குவேஷன் ப்ராசஸ் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ மேஜராக வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உக்ரைனில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து படிக்க போயிருப்பாங்க, அவங்கள வந்து ரிட்டர்ன் இந்தியாவுக்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீட்டா இன் இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்விரான்மெண்ட் சயின்ஸில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சீட்டா வந்து இந்தியாவில் அழிஞ்சு போன ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th மீட்டிங் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இந்த மீட்டிங்கில் வந்து நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் யூனியன் மினிஸ்டர் வந்து அறிவிக்கிறாங்க சீட்டா வந்து இந்தியாவில் எக்ஸ்டிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் இரண்டு பேர் இணைஞ்சு ஒரு சின்ன ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்காவிலிருந்து ஒரு சீட்டாவை கொண்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு இதாக பார்க்கில் வந்து வளர விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூலிமா வந்து அதோடைய வளர்ச்சி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே எந்த கண்ட்ரி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமீபியா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமீபியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க திட்டம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 4-5 இடத்துல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணாலும் ஒரு இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, குன்னோ பால்பூர் நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு வருது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய குன்னோ பால்பூர் நேஷனல் பார்க்கில் அங்கே இருக்கக்கூடிய சீட்டா வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டாக்கும் லிப்போர்ட்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. லிப்போர்ட் நம்ம இந்தியாவில் இருக்குது, அது வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், ஆனால் வந்து சீட்டா வந்து இந்தியாவில் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சீட்டாக்கும் லிப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க, குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த இப்போ வரக்கூடிய இந்த சீட்டா வந்து மத்திய பிரதேசில் குன்னோ பால்பூர் நேஷனல் பார்க்கில் அவங்க விட போகிறாங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
ரீசெண்டாக யூகேயில் நடக்க இருந்த கோப்ரா வாரியர் 2022, அதாவது உலக மக்கள் நாடுகள் இருக்கக்கூடிய அவங்களை ஏர்கிராஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ட்ரைனிங் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிஸோடைய நோக்கம். இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இந்த உக்ரைனில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் எழும் சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அடுத்த மாதம் இங்கிலாந்தில் பலதரப்பு வான் பயிற்சி, ரொம்ப முக்கியமான விஷயம் கோப்ரா வாரியர் வந்து பார்த்தீங்கன்னா வான் பயிற்சி, அதில் வந்து இந்திய விமானப்படை தன்னுடைய டேஜஸ் வந்து அனுப்பதாக இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ப்ராப்ளம்னால திருப்பி அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகே நடக்க இருந்தது ஒரு இந்தியன் ஏர், ஸோ ஒரு மல்டிநேஷனல் நேவல் ஏர் எக்ஸசைஸ்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்க மிலான் 2022 எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா பைனியல் மல்டிலேட்டரல் நேவல் எக்ஸசைஸ். ஸோ ஒரு நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்தா இந்த முக்கியமான நோக்கம். இது எங்கே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி பார்த்தது தான் ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காண்டி விசாகப்பட்டினம் நடக்குது, சிட்டி ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இதோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமரேடரி ஹோகிஷன் அண்ட் கொலாபரேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு இந்த மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போதும் இந்த எக்ஸசைஸ் பற்றி. ஸோ மோஸ்ட்லி இந்த அந்தமான் நிக்கோபால் தான் நடக்கும். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் விசாகப்பட்டினம் நடக்கிறதுனால கேள்விகள் வந்து விசாகப்பட்டினம் நோக்கி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், முக்கியமான பொருளாதார நிகழ்வுகளை பார்ப்போம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி, அதாவது ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஷேர் எல்ஐசியோட ஷேர் வந்து ஸோ ஒரு அமௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி த்ரூ த செபி மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணி அதோடைய ஷேர்ஸ் வந்து விற்பாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுடைய பப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த எல்ஐசி ஷேர்ஸை வந்து ஃபாரின் கம்பெனிஸும் வந்து ஃபாரின் கார்ப்பரேஷன் கம்பெனிஸ் எது வந்தாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் இன்டர்வியூவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், குரூப் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்து இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி எல்ஐசின்றது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி த்ரூ த ஆக்ட் ஆஃப் எல்ஐசி ஆக்ட் 1956, ஒரு ஸ்டாச்சுரி கார்ப்பரேஷன் சொல்லப்படுது. ஸோ ஒரு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ஃபாரின் கம்பெனி வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். 1991 அப்புறம், அதாவது எல்பிஜி அந்த திட்டத்துக்கு அப்புறம், ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் மோஸ்ட்லி நம்ம எல்லா பிரைவேட் செக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரை நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சில சீலிங்ஸும் வச்சுருப்பாங்க, முக்கியமான சில பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து நீங்கள் அணுக முடியாத மாதிரி ஒரு சீலிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வயசில் வந்து முன்னாடி வந்து வாங்க முடியாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த புதிய எஃப்டிஐ பாலிசி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் கம்பெனிஸும் கவர்மெண்ட்டோடைய செக்டரை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டை நிர்வகிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஓன் பண்ணக்கூடிய கம்பெனிஸை நீங்கள் கம்பெனி ஷேர் வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20% வாங்கலாம், முக்கியமாக பேங்க் செக்டரில். ஸோ பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் நீங்கள் 20% தாராளமாக ஃபாரின் டிஐஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ கேள்விகள் இதுலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுடைய பப்ளிக் செக்டர் கம்பெனி பேங்க் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20% வரைக்கும் வாங்கலாம், அப் டு 20% அண்டர் கவர்மெண்ட் அப்ரூவல். ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் மூலிமா நீங்கள் ஒரு இங்கே இருக்கக்கூடிய அரசு வங்கிகளிருந்தோ அவங்களுடைய கணக்கு ஷேர்ஸ்லேருந்தோ 20% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் முக்கிய அம்சம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்ஐசி வந்து இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் விட்டு ஐபிஓ மூலிமா நம்ம விட்டு நம்ம ஷேர்ஸ் விற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அதில் 20% வாங்கலாம், அது எந்த விட குழப்பமும் இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸில். நெக்ஸ்ட், முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ ஆயுஷ்மான் பாரத் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமாக பார்க்கப்படுது, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆயுஷ்மான் பாரத் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து, அதுவும் நலிவான குடும்பத்துக்கு 500,000 வரைக்கும் நம்மளுடைய இன்சூரன்ஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அது அடிப்பட்டவங்களுக்கும் ஃபேமிலிக்கு வந்து. ஸோ அது கீழே வந்து இப்போ என்ன ஒரு திட்டம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளுடைய பிரதமர் மோடி நேற்று அறிவிச்சிருந்தாரு. ஸோ இதோடைய ஒப்புதலும் நேற்று கிடைத்துள்ளது. ஸோ இது ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல பார்ப்போம். 5 ஆண்டுகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் என்ற மத்திய துறை திட்டத்தை தேசிய அளவில் தொடங்க மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ இது யார் நடத்துகிறா, யார் கீழே இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி மூலிமா தான் இது நடக்குது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்து அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்குறது தான் சொல்லலாம். ஸோ அது லைனாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவை அளிப்பவருக்கு சுகாதார பதிவுகள் உருவாக்குதல். ஸோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணக்கூடிய பெனிஃபிஷியராக இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த நம்பர்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, டிஜிட்டல் நம்பர்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அது மூலிமா நீங்கள் எங்கே வேணாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல அந்த ஸ்கீம்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமோ அங்கே போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்டு காமிச்சு. சேம் நீங்கள் ஆதார் மூலிமா எப்படி நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி வந்து வெளிப்படுத்துறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய இந்த டிஜிட்டல் மிஷின்ஸ் கார்டு மூலிமா, ஹெல்த் ஸ்கீம் கார்டு மூலிமா வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி வெளிப்படுத்தி நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அனுபவிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ்
சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தரமான சுகாதார சேவைக்கான சமமான அணுகலை மேம்படுத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெலிமெடிசன் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் ஊக்குவிக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஃபியூச்சரில் டெலிமெடிசன்ஸ் மூலம் சில இதுவும் வந்து நீ அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுகாதார சேவைகளின் தேசிய பயத்திறனும் இயக்கவும் முடி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்பும் முழுவதும் வேலைவாய்ப்பை உருவாக்கும். ஸோ இந்த மூலிமா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். நெக்ஸ்ட் முக்கியமான அறிவியல் ரீதியான நிகழ்வுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிரைவ்ட் கோவிட் வேக்சின்ஸ். கோவிட் வேக்சின் வந்து பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா. The first country in the world that has been authorized the use of plant-based COVID-19 vaccine is Canada. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் மூலிமா வந்து கோவிட் வேக்சினை உற்பத்தி செய்கிற திட்டத்தை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா தான். ஸோ அதோடைய நேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஃபென்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோவிஃபென்ஸோடைய தனித்துவத்தை தெரிஞ்சுங்க. இது பிளான்ட்லேருந்து உருவாக்கின ஒரு முக்கியமான ஒரு வேக்சின். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் எப்படி வந்து வைரஸை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிளான்ஸ் ஆர் யூஸ் டு க்ரோஸ் வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ். ஸோ அவங்க அந்த பிளான்ட்டில் வந்து வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலிமா வந்து முக்கிய ஒரு கொரோனா வைரஸுடைய ஸ்பைக் ப்ரோட்டீனை வந்து ஸ்டாப் பண்ணி அதோடைய செயலை வந்து வலுவைக்க செய்கிறாங்க. ஸோ இது மூலிமா வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹியூமன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணது அதை வந்து ஈஸியாக வந்து அந்த வைரஸை வந்து டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிரைவ்ட் கோவிட் வேக்சின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிஃபென்ஸ். எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கனடா. நெக்ஸ்ட் முக்கியமான இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அப்ளை பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ஐபி இண்டெக்ஸ் 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் ஆஃப் யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இது யார் ரிலீஸ் பண்ணுறான்ற கேள்வி ஒன்று. நெக்ஸ்ட் அதோட ரேங்க்கு இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி யார் டாப்பில் இருக்கா அதுன்றதான் மூணு விஷயத்தை பார்க்கணும். ஒரு இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் இது மூணு மட்டும் பார்த்தா போதும். அதிகபட்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன கணக்குகள் பேஸ் பண்ணி இது வந்து ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ குரூப் டூ லெவலுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். ஐபி இண்டெக்ஸ் 2022 யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது கேட்பாங்க. வேர்ல்டு பேங்க்கா இல்லை ஐஎம்எஃபா அந்த மாதிரி கேள்விலாம் வரும். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் ஆஃப் யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். நெக்ஸ்ட் இந்த மொத்தம் 55 கண்ட்ரியில் இந்தியாவோட ரேங்க் 43 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாப் 3 கண்ட்ரிஸ் வந்து யாராருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, யுனைடெட் கிங்டம் வந்து செகண்டில் இருக்காங்க, ஜெர்மனி வந்து தேர்டில் இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஐபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம் வாட் இஸ் ஐபி அப்படின்னு சொல்கிற கேள்வியும் வரும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய போரில் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரும் சரி நேட்டோவில் அமைப்பு இல்லாத கண்ட்ரி சரி ரஷ்யாவுக்கு எதிர்க்க வந்து இந்த போர் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கனடா யூகே யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விதி கட்டுப்பாடுகளும் வந்து ரஷ்யா மேலே அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன விஷயம் என்ன வந்து பாதிப்பு இருக்கும் ரஷ்யாவுக்கு. ஸோ ஷிஃப்ட்னா என்ன அப்படின்றத பாருங்கள். ஷிஃப்ட்ன்றது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து த சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ ஒரு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது மூலிமா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் நெட்ஒர்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பணம் நீங்கள் பரிவர்த்தனை செய்தாலும் சரி எது பண்ணாலும் சரி நம்மளுடைய மொபைல் ரொம்ப முக்கியம், அதில் வரக்கூடிய எஸ்எம்எஸ் அதை விட முக்கியம் அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் மூலிமா நம்ம ஓடிபி அந்த மாதிரிலாம் போட்டு நம்மளுடைய இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த ஷிஃப்ட் அப்படின்ற முறை வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் இல்லாமல் மெயில் இல்லாமல் பணம் பரிவர்த்தனை பண்ணுற ஒரு தகவல் வந்து அளிக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் வந்து இந்த ஷிஃப்ட்ன்றது வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஷிஃப்ட் மூலமா வந்து உங்களுடைய செக்யூரிட்டிஸ் வந்து சேவ் பண்ணலாம், ப்ளஸ் பெரிய லெவல் ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஷிஃப்ட் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா மேலே வந்து ரஷ்யா யூஸ் பண்ணுற அந்த அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அனைவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அந்த ஷிஃப்டோடைய யூசஸ் வந்து ஸ்டாப் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை இருக்கும். சரி திரும்ப வந்து மெசேஜ் பண்ணிக்கலாமே, மெசேஜ் மூலமா பண்ணிருக்கலாமே, மெயில் மூலமாக பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு செக்யூரிட்டி இருக்காது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஷிஃப்ட்ன்றது வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்து ஜெர்மனி வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் பண்ணுறதுல ஷிஃப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஸோ இது மூலிமா வந்து பணம்லாம் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, ஜஸ்ட் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த தகவல் மட்டும்தான் வந்து பரிமாற்றம் செய்யும். இது வந்து அனுப்பக்கூடியவர்களுக்கும் யார் சேரக்கூடியவர்களுக்கும் மட்டும்தான் வந்து இந்த தகவல் தெரியப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். உலக லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. நெக்ஸ்ட்
எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஃபேமஸாக வந்து 4 டேஸாக வந்து இன்றைக்கி 4வது நாளாக வந்து இந்த வார் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் 1991 சிதறி போன ஒரு பெரிய கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திரும்ப வந்து போருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத நீங்கள் எக்ஸாம்பிளில் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1990 நடந்த சில நிகழ்வுனால இந்த சோவியத் யூனியன் வந்து பிரிஞ்சு போகுது. ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு போன கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்துவேனியா, ரொம்ப முக்கியமான விஷயம். லித்துவேனியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு போகுது. நெக்ஸ்ட் ஜார்ஜியா, எஸ்தோனியா அப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரி பிரிஞ்சு போகுது. நம்ம எக்ஸாம்பிளில் தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு போனது லித்துவேனியா, அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் பிரிஞ்சு போயிருக்குது அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தம் 14 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 14 கண்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு போன ஒரு அங்கமாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்து நடக்கிற பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் கூட நடக்குது. ஸோ உக்ரைன் வந்து 5வது கண்ட்ரியாக பார்க்கப்படுது. இங்கே இருக்குது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் தான் வந்து இப்போ உலக லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் உக்ரைன் கூட இப்போ இருக்கக்கூடிய போருடைய நிகழ்வுகள் வந்து ப்ளஸ் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் 1991 எல்லாமே பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சிஐஎஸ், அதாவது காமன் வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்ஸ்னு ஒன்று உருவாக்கி எல்லா ஸ்டேட்டும் அவங்கவுங்க தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரீடமாக வந்து அறிவித்து தனித்தனியாக வந்து அவங்கவுங்க ஆட்சி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆட்சி பண்ணிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெர்மனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோன்ற ஒரு அமைப்பு, ஸோ ஒரு ஃபேமஸாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேட்டோ அமைப்பு மூலிமா உலக கண்ட்ரிகள்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது உக்ரைன் வந்து அந்த பக்கம் போகல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ரஷ்யா சைடு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரஷ்யா சைடில் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, பட் உக்ரைன் இப்போ கூட இந்த பக்கம் போகல. ஸோ ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து சேராத நடு கண்ட்ரி இருந்தது. ஸோ ஒரு நியூட்ரல் நிலைப்பாட்டை வச்சுட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2008 யுக்ரைன் வந்து நேட்டோவில் வந்து சேரக்கூடிய ஒரு விருப்பத்தை தெரிவித்ததுனால ரஷ்யா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 2014 வந்து கிரீமியான்ற ஒரு இடம் உக்ரைனில் வந்து ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணுது. அதை ஆக்குபை பண்ணும்போது பெரிய இன்னும் பிரச்சனை ஆகுது. நேட்டோ அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்தாலும் ரஷ்யாவுக்கு இன்னும் வந்து அந்த செக்யூரிட்டி ரீசனாக வந்து நம்ம உக்ரைனை தாக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி இப்போ அந்த போர் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேட்டோ அமைப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சிஎஸ்டிஓ அப்படின்ற அமைப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் குளோபல் நிகழ்வுகளையும் வந்து இது ஒரு அதிகமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் குவிஸ் இம்பார்ட்டன்ட் குவிஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். தாவரத்தில் டிரான்ஸ்பிரேஷன் மற்றும் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகும்போது எந்த விதமான கேஸ்கள் வெளியாகும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஃபாரஸ்ட் கவர்ஸ் அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்ததுனால இந்த கேள்விகள் கேட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, டிரான்ஸ்பிரேஷன் அப்போது என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. டிரான்ஸ்பிரேஷன் அப்போது வாட்டர் வேப்பர், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இன்னொன்று ரெஸ்பிரேஷன் அப்போது கார்பன் டை ஆக்சைடு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ரெஸ்பிரேஷன் அப்போது கார்பன் டை ஆக்சைடு மனுஷனாக இருந்தாலும் சரி பிளான்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ரெஸ்பிரேட் பண்ணும்போது CO2 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் பிளான்ட்டுக்கிட்ட ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ஒரு அம்சம் இருக்குது, அதனால் அது ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. அது மூலிமா தான் நம்ம வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஜனவரியில் வெளியிடப்பட்ட வன அறிக்கை, அதாவது ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் 2021 பதிவு செய்யப்பட்ட வன பகுதி வெளியே எத்தனை சதவீதம் காடுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நடந்த 2021 அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கவர் ப்ளஸ் வெளியே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவரும் சேர்த்து தான் வந்து இதை ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அறிவித்த மொத்த சதவீதம் ஃபாரஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 28% வெளியே ஃபாரஸ்ட் இருக்க பெரிய ஃபாரஸ்ட் சாராத வெளியே இருக்கக்கூடிய இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அதை சேர்த்து தான் வந்து குமுலேட்டிவாக வந்து அந்த ரிப்போர்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 28% தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட். தினமும் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட்.